பேச்சுலர்ஸ் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூன்னா இன் தி டால் கிராஸ். வழக்கமாக நம்ம தமிழ் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பேய் கதை எடுத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு வீட்டில் போய் மாட்டிப்பார், அந்த வீட்டில் வந்து பேய் வரும், அது இப்படி தப்பிச்சு வர அது கதையாக இருக்கும். இல்லை வந்து ஹீரோயின் போய் பேய் வீட்டில் போய் மாட்டிப்பார், அவளுக்கு பேய் பிடிக்கும், அது ஹீரோ வந்து எப்படி அதை காப்பாற்றுறது, இதுதான் ஒரு கதையாக இருக்கும். இல்லைனா அந்த ஊருக்கே வந்து ஒரு சாபம் விட்டுருப்பாங்க, அதை ஹீரோ கண்டுபிடிச்சி எப்படி காப்பாற்றுனா ஒரு கதையாக இருக்கும். ஆனால் ஹிந்தி டால்கிராஸ் நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு படம் எப்படி இருக்குன்னா அற்புதமான ஒரு படம். ஏன்னா இப்போது சமீபத்தில் இங்கிலீஷில் வந்த பேய் படம் எல்லாமே ஒரே கான்செப்ட் தான் இருக்கும், அதை பார்த்து நம்ம தமிழ் டைரக்டர்ஸ்லாம் வந்து காப்பி அடித்து அதை வந்து நம்ம தமிழ் எடுப்பாங்க. அப்படி இல்லாமல் இந்த பேய் படம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஹிந்தி டால் கிராஸ் எப்படி இருக்குன்னா ஒரு வளர்ந்த புல் அதுக்குள்ளே போய் ஒருத்த மாட்டிக்கிட்டான்னா எப்படி இருக்கும், அவனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அவனோட சூழ்நிலை எப்படி இருக்கும், அந்த சூழ்நிலையிலேருந்து எப்படி தப்பிச்சு வரான், இதுதான் என்னோட படத்தோட ஒன்லைன்ல. இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு அற்புதமான ஒரு பேய் படம்னு சொல்லலாம். அது இல்லாமல் வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன ஹீரோவாகவோ சின்ன டேரக்டராகவோ ஒரு படத்தை எடுத்து சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களோ கண்டிப்பாக அந்த வந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்குங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பார்க்கும்போது நம்ம ஒரு புதுசாக ஒரு ஸ்டோரியை பார்த்த மாதிரியே இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம தமிழ் படம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை கொண்டே வரல. ஆக்சுவலாக ஒரு இங்கிலீஷ் படம் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கூட அப்படி மாதிரி இல்லை. ஏன்னா ஒரு இங்கிலீஷ் தமிழ் படம் ஸ்டோரி எடுத்துட்டிங்கன்னா நம்ம அட்லி அண்ணன் வந்து என்னென்னவோ பண்ணுறாரு, என்னென்னவோ காப்பி அடிக்கிறாரு, ஹிட்டாயிடுறாரு. அதே தான் நம்ம முருகதாசனும் பண்ணார். 1982 அந்த அருணாச்சலத்தை படத்தை ரீமேக் பண்ணி எடுத்திருக்காரு, அப்பயே வந்து இட்டு கொடுக்க முடியல. அதே மாதிரி தான் இந்த படமும் கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து பார்த்தே ஆகணும். நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் இருந்தாலும் தோப்டிவி.com அதை வந்து நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி எதில் சர்ச் பண்ணலாம் வந்துடும். ஸோ நீங்கள் அதை சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்துட்டு உருவாக்குறீங்க. இந்த படம் வந்து ஒரு கப்பிள்ஸ் வந்து அந்த ஒரு வளர்ந்த புல்லு நடுவில் மாட்டிக்கிறாங்க, அதுக்குள்ளே நடக்கிற வந்து ஒரு பேய் வந்து நடக்குது, அந்த பேய் வந்து ஒரு டைரக்ஷன் சொல்லுது, அதுக்கேற்ற மாதிரி அந்த கப்பல்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ஒரு ஹாரர் ப்ளஸ் த்ரில்லராக இருக்குது. ஸோ இந்த படத்தை வந்து நம்ம வந்து தியேட்டரில் பார்க்க முடியாது, ஏன்னா வந்து கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஒரே தலைவதி நம்ம வந்து நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும்தான் பார்த்தோம். அண்ட் தென் வந்து இந்த படம் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு த்ரில்லராக இருக்கிறதுனால வீட்டில் நீங்கள் சின்ன பசங்களாக இருப்பீங்க எங்களை மாதிரி 90 kids. ஸோ உங்கள் அப்பா அம்மாவோட பாருங்கள், அதுதான் வந்து ரொம்ப நல்லது, ப்ளஸ் சேஃப், அப்புறம் வந்து பயப்பட மாட்டீங்க. மொத்தத்தில் இந்த தமிழ் இந்த படம் எப்படி இருக்குன்னா ஒரு ஹாரர் ஃபிலிமாகவும் இல்லாமல் ஒரு த்ரில்லர் ஃபிலிமாகவும் இல்லாமல் ரெண்டுமே கலந்து ஹாரர் ப்ளஸ் த்ரில்லராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்த்தாகணும். உங்கள்கிட்ட நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் இல்லைனாலும் சரி அமேசான் ப்ரைம் அக்கௌண்ட் இல்லைனாலும் சரி அமேசான் ப்ரைம் அக்கௌண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியாது, கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்த்தோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு அக்கௌண்ட் வாங்கியாச்சு இல்லை பிக்சர் எடுத்தாவது இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்குறீங்க. ஏன்னா இது வந்து புது கான்செப்ட், புது ஸ்டோரி, புது டைரக்ஷன், புது ஸ்க்ரீன் ப்ளே, எல்லாமே புதுசு. நம்ம தமிழ் படம் மாதிரி இல்லை, இங்கிலீஷ் படம் மாதிரி இல்லை. வணக்கம், நன்றி.